ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வந்து ஒரு ரெண்டு நாள் விலாகு தாங்க, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே விலாகு. ரெண்டு நாள் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஃபுல் ரொட்டீன் வந்து பார்த்துடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாதம் தான் இன்றைக்கி. ஸோ சாதம் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரசமும் நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து சவ் சவ் வந்து குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ இது வந்து காய் கட் பண்ணிகிட்ருக்குறேன். கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம அஞ்சரைப்பட்டியும் ரெடியாக இருக்குது, நம்ம போட்டு எல்லாத்தையும் தாளிச்சுக்கலாம். கடுகு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இப்போ காயும் சேர்த்து நான் போட்டுட்டேன். காய் வெங்காயம் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த குழம்பு, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சவ் சவ்வில் வந்து கூட்டு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சாம்பார் பண்ணுவாங்க. குழம்பு பண்ணினாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சிம்பிளாக இதில் ஒன்றும் இல்லை, மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சம் சீரகம் பூண்டோடு நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டேன். இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இதில் காய் வேகிறதுக்கு மட்டும்தான் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், மற்றபடி எல்லாமே குயிக்காக பண்ணிடலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு வேணுங்கிற மசாலாவெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிடலாம். இதுக்கு தக்காளி தேவைப்படாது, தக்காளி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட தக்காளி இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் குழம்பு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இது. சரி, இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மஞ்சத்தூள் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். காய் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ காய் வேகட்டும், இதெல்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு காய் முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். காய் வேகிறதுக்காக நல்லாவே ஃபுல்லாகவே மூடி விட்டுறலாம். ஓகே ரைட்டு, இப்போ 10 மினிட்ஸில் காய் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா வேணுங்கிறத அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு தேங்காய் உடைச்சிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூடி தேங்காய் போதும். இது கூட சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு மிக்சி ஜாரில் எல்லாமே ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு குழம்புல ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதை தோண்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு மீடியமான மிக்சி ஜாரில் வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு. நீங்கள் பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருங்காயம் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே வந்து சேர்த்துக்கிங்க, அப்படி இல்லைன்னா கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து குழம்புக்கு தேவையானங்கிற மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இது. குழம்புத்தூள், அதாவது சாம்பார் பொடியை தான் போட்டுக்கிறேன். இது வந்து சாம்பாருக்கும் போட்டுக்கலாம், குழம்புக்கும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 1/2 போட்டுக்கிறேன், கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் எல்லாம் ஊற்றுறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப மைல்டான காரமாக தான் இருக்கும், நிறையா இருக்காது. ஒரு சின்ன மீடியமான தக்காளி வந்து போட்டிருக்கிறேன், குட்டி தக்காளி தான். இது அந்த காம்பு எடுத்துகிட்டு போடுறேன் நான். ஒரு 2 தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குட்டி தக்காளி, ஒரு 2 தக்காளி. இப்போ 2 தக்காளி போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குறை குறை அப்படின்னு நல்லா அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து காய் வந்து நல்லா ஒரு முக்கால்வாசி நல்லா சாரி அரைவாசி நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம கை சுடும் கத்தி வச்சு கட் பண்ணோம்னா மைல்டாக போகணும். பாருங்கள் அதே இதாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலா ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அதாவது நல்லா நைஸாக தேங்காய் தக்காளி மல்லித்தூள் மிளகாத்தூள் பூண்டு இதெல்லாம் போட்டிருக்குறோம். பூண்டு நிறையா போடாதீங்க, மீடியமாக ஒரு அஞ்சு பல் மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஊற்றிடலாம். இந்த மசாலா ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். மசாலாவை போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம், மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்புக்கு வந்து தேவையானங்கிற உப்பு உப்பு வந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் அளவு போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெண்டு போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ நம்ம உப்பு எல்லாமே போட்டாச்சு, இப்போ மசாலாவும் ஊற்றியாச்சு, இப்போ குழம்பு கொதிக்கிற வேலை தான். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், அது குட்டி குட்டியாக நான் வந்து பிச்சுட்டேன் அதனால் அப்படி இருக்குது. ஓகே, கருவேப்பிலையெல்லாம் நிறையா சேர்த்திக்கிங்க, அதனால் தப்பில்லை, நல்லது தான். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ இந்த அளவுக்கு இருக்குது, கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு எப்படியும் ஒரு அஞ்சாறு கொதிக்கு மேலே கொதிக்கணும் இல்லையா. ஸோ நம்மளுடைய சூப்பரான சௌ சௌ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொதிக்கிட்டோம், பாதி மட்டும் மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா பொங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு வந்து இப்போ நல்லா தலைப்புல தலைப்புலன்னு கொதிக்குது, கொதிச்சிருச்சு. இப்போது அவ்வளோதான், நம்ம அப்படியே நம்ம வந்து இன்னும் ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிடுவேன், அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறேன். நம்மளுடைய சூப்பரான சௌ சௌ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பொரியல் பண்ணிக்கலாம், இப்போ கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து, மூணே மூணு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கிறேன். கண்டிப்பாக முட்டைக்கோசுன்றதுனால நம்ம வந்து பூண்டு அப்படி இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்திக்கணும். இப்போ வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு, நான் கோஸ் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கோஸை சேர்த்திக்கலாம். இப்போ கோஸ் போட்டாச்சு, நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டாம். இப்போ இதை பெரட்டி விட்டுட்டோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். வந்து ஒரு சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இது வத்தம்போதும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக பாதி தான் இருக்கும். கோஸ்க்கு தண்ணி விடவே தேவையில்லை, அதுவே வந்து வெந்துடும். இப்போ சால்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்டால் அப்புறம் பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு, இதை பரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மீடியம் டு சிம்மு அந்த ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அதுவே தன்னால் ரெடி ஆகிடும். இப்போ போடும்போது எவ்வளோ புசு புசுன்னு இருந்தது பாருங்கள், இது அப்படியே இப்போ வத்துது. இப்போ இந்த உப்பு போட்ட உடனே கோஸ்லேருந்து தண்ணி விடும், அதுவே வந்து கோஸ் வெந்துடும். சிம்பிளான நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இது எல்லாத்துக்குமே தெரியும் தான், இருந்தாலும் இன்றைக்கி நான் செய்கிறேன் அதனால் நான் சொல்கிறேன். கோஸ் வந்து போட்டு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆச்சு, அதுலேயே பாருங்கள் சூப்பராக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதா, வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டுறலாம், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம். முட்டைக்கோஸ் பொரியல்னா எங்கள் ரெண்டு பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சும்மாவே நல்லா போட்டு போட்டு சாப்பிட்டுக்குவாங்க, அதனாலவே நான் காய் வந்து கொஞ்சம் சேர்த்தி தான் நல்லா செய்வேன் நான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இப்போ கோஸ் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து பாப்பாக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ வெந்துருச்சா அப்படின்னு தெரியறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அப்படின்னாலே வெந்துருச்சு. அதுக்கு மேலே நல்லா வந்து ஃப்ளேமை வந்து ஒரு ஹையில் வச்சு நல்லா ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய பொரியல் வந்து டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். தண்ணி தெளிச்சிங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணினிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் போடலை, தேங்காய் போட்டால் பாப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போடலை. ஸோ அப்படியே நல்லா தாளிச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன், காய் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் ரைஸு பொரியல், அதுக்கப்புறம் வந்து சவ் சவ் குழம்பு. இன்றைக்கி இதுதான் ரெசிபி. எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறதுனால ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் டைம் இல்லை, ஸோ ஈவினிங் வந்துடுவாங்க. ஓகே அவ்வளோதான், இதுதான் லஞ்ச் பாக்ஸு பேக்கிங் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் என்ன ரெசிபி செஞ்சேன், லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தயவுசெய்து என்ன வந்து எதுவும் நினைக்காதீங்க, நான் வந்து கொஞ்சம் மார்னிங் ப்ரிப்ரேஷன் தான் இப்படி தான் இருக்கும், ஏன்னைக்கா பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாச்சு, பேக் பண்ணியும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து ஒயிட் ரைஸ் வச்சு முடிச்சிட்டேன். வச்சு முடித்து லஞ்சு பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை குழம்பு வச்சுருந்தேன், பருப்பு போட்டு, அதாவது சிறுபருப்பு போட்டு வச்சுருந்தேன், பாசிப்பருப்பு. ஸோ அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவங்க அப்பா இன்றைக்கி ரொம்ப நேரமாக கிளம்பணும், ஸோ அவர் கிளம்பிட்டார். அவருக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். பாப்பா வந்து கேரட் சாதம் வேணும் அப்படின்னு சொன்னான், ஸோ வந்து அதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கீரை குழம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாசிப்பருப்பு போட்டு வச்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. பாலக்கீரை இன்றைக்கி ஃப்ரைடே தான் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால கொஞ்சம் சரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். இப்போ வந்து பாப்பா வந்து கேரட் சாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு ரெண்டு கேரட் துருவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு விட்டுட்டு ரைஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கீரை குழம்பு செஞ்ச கடாய் அதே கடாயில் வந்து இப்போ தாளிச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன், அது கூடவே வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்குனா தேங்காய் எண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டுக்குங்க. இப்போ எப்பவும் போலவே நான் வந்து தாளிச்சுக்கிறேன். கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம். தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறதுனால அப்படித்தான் இருக்கும். நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்கிறேன் இன்றைக்கி வந்து. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன் நான். இப்போ வந்து ஜியா வந்து அவசரமாக கேட்குறாங்க, அதனால் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து ஒரு மீடியமான ஒரு ரெண்டு கேரட் வந்து கட் பண்ணி துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துவேன், இன்றைக்கி எதுவுமே சேர்த்துலை. ஏன்னா மேடம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க, ரவுஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து சிம்பிளாக நான் இதில் வந்து கேரட் மட்டும் சேர்த்து தாளிச்சுட்டு அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான். இதில் முந்திரி பருப்பு, திராட்சை, நடக்கடலை இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா சூப்பராக ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தாராளமாக அப்படி பண்ணலாம். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா
அதெல்லாமே போட்டு கொடுங்க. காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வரமிளகாய் பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்தலை, லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் செய்கிறேன், அதனால் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போவே பாருங்கள் கேரட் கலர் மாறுது பாருங்கள். ஓகே, கேரட் வந்து நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம், அதனால் இந்த அளவே போதும். ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்ட்டு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து நம்ம எவ்வளோ ரைஸ் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். பாருங்கள் நம்மளுடைய கேரட்டு ரெடி ஆகிடுச்சு. போது இந்த அளவுக்கு ரெடி ஆனாலே எல்லாமே வெந்துருச்சு, கலரே மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு சாதம் போட்டு கிளறிக்கலாம், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் ரைஸை சேர்த்திக்கலாம். சட்டுன்னு செய்கிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. குயிக்காக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம், ஈஸியானது. தக்காளி சாதம் இதெல்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஓகே, இதை மட்டும் நான் போட்டு கிளறிடுறேன். நம்ம சால்ட் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்கு தான். ஒரு 2 pinch அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன லெமன் இப்போ அதை வந்து புளிஞ்சிக்கலாம். ஒரு கால் அளவுக்கு தான் சுமையனா ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி செஞ்சு தாளித்து கொடுத்தோம்னா இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ போட்ட மேலே ரைஸு, இப்போ அதை அப்படியே பரட்டிடலாம். லெமன் பிழியறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் உறிஞ்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்காகத்தான். ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய கேரட் ரைஸ் வந்து டக்கராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. கேரட் சாதம் தான் வச்சுருக்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து எதுவும் பண்ணலை, கொடுக்கல. ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்குது ஆனால் கொடுத்து விடலை. அவ்வளோதான், எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கல. அவங்களுக்கு அதுக்கெல்லாம் இன்றைக்கி டைம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ நோ ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் 2 நாளுக்கு வேலை முடிஞ்சது. ஃப்ரைடே நைட்டு வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப்பு இதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி டைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது சுடு தண்ணி பச்சை தண்ணி, கொஞ்சம் ரைஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா நம்ம மதியானம் வந்து கரைச்சி குடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி கமுத்தி காய வச்சுருவேன். வெடி வெடி இப்படி தான் இருக்கும், காலையில் தான் நான் எடுத்து வச்சுருவேன். நைட்டு வந்து அன்றைக்கி வந்து சிம்பிளாக உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தான் அன்றைக்கி வச்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.